Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நாளை என்பது நமக்கான தொடக்கம். இன்று செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் நாளைக்கே முழுமை பெறுகிறது. நாளை நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. நாளைக்காவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதா? இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதா? பட்ட கஷ்டங்கள் போதோ, வேதனை போதோ, என்னால் முடியாது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கோ அப்படின்னு நிறைய மனுஷங்களுக்கு பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ். எதை ஃபாலோ பண்ணுறது, எதை விடுறது, என்னென்னலாம் நம்மக்கிட்ட தப்பு இருக்குது, நம்ம என்னென்னலாம் திருத்திக்கணும் அப்படின்னு நிறைய மனுஷங்களுக்கு லட்சக்கணக்கான குழப்பம். ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டால் அவன் வந்து குழப்பத்துக்கு அளவே கிடையாது. பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான மனப்போராட்டம், போராட்டத்துக்கு முடிவே இல்லாத அளவில் போயிடுது. யாரும் கரெக்டான ஒரு பாயிண்ட்டை வச்சு சொல்கிறதுக்கு இங்கே தயாராக இல்லை. ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் குழப்பம். அந்த குழப்பத்தின் விளைவாக என்ன ஆகுது? நம்பிக்கை முழுக்க போயிடுச்சு. கொஞ்ச நஞ்ச இருக்கிற நம்பிக்கையோ மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு இல்லை மற்றவங்க சொல்கிறத அது மனசில் உள்வாங்கி பயந்து போயிட்டு இன்னும் அவநம்பிக்கை ஜாஸ்தியாக போயிடுது. மனுஷங்களோட நம்பிக்கை பாழாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க சொல்கிறத உண்மைன்னு நம்பும்போது தன்னுடைய வாழ்க்கையை அந்த மனுஷன் வாழ்வதற்கு தகுதி இல்லாத மனுஷனாக உருவாகிறான். ஒரு தகுதியான மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்பிக்கையை எந்த நேரத்திலையும் இழக்க மாட்டான். அவன் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அவன் கரெக்டாக செஞ்சு முடிப்பா. இன்னைக்கு கரெக்டாக இருந்தால் தான் நாளைக்கு நல்லா வாழ முடியும் அப்படின்ற ஒரு தாட் அவனுக்கு இருக்கிறதால இந்த நாளை அவன் சிறப்பாக்கிப்பான். நம்ம அன்பே சாயில காலையில் 6 மணிக்கு கொடுக்குற ஆடியோவுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி டீட்டெயிலாக பேசி உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணிடக்கூடாது. காலையில் எந்திரிச்சவனே ஒரு ஃப்ரெஷ் அப் கிடைக்கணும் உங்களுக்குன்றதுக்காக தான் அந்த 6 மணி ஆடியோஸ். அன்பே சாயி எந்த அளவுக்கு நம்ம கூட இருந்து முழுக்க முழுக்க டிராவல் பண்ணுமோ அந்த அளவுக்கு சாயப்பா அன்பே சாய தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம காலையில் 6 மணிக்கு போராட்டம், கவலை, அது இதுன்னு சொன்னா நமக்கு எந்திரிச்ச உடனே என்ன கிடைக்கணும்? மந்திரம். அந்த மந்திரம் எப்படி இருக்கணும்? வாழ்க்கைக்கு உரிய மந்திரமாக இருக்கணும். வாழ்க்கைக்கு உரிய பக்கங்களை படிக்கணும். அதுக்கப்புறம் 12 மணி ஆகுது, கிட்டத்தட்ட நண்பகல் ஆகுது. அதுக்கப்புறம் ஓகே, அடுத்தது அன்பே சாயில என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்டு வரும்போது இந்த விஷயங்களும் வருது. அப்போ நாளைக்கு நீங்கள் தயாராகணும், நாளைக்கு சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா இந்த நாளை
நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, எந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழுறீங்க சொல்லுங்கள். இங்கே ஒரு ஓப்பனாக ஒரு விஷயத்தை கேட்குறேன், ஹானஸ்ட்டாக நம்ம எல்லோரும் பதில் சொல்லலாம். வெளியில் நம்ம எப்படியோ, ஆனால் இங்கே சத்தியத்தை மட்டும் பேசணும், சத்தியம் மட்டும்தான் நிலைக்கும். இங்கே வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி இது, அன்பே சாயில் இங்கே என்ன கற்றுக்கிறோமோ அதை தான் வெளியில் நம்ம செயல்படுத்த போகிறோம். நான் அப்படி தான் இங்கே பண்ணுறேன். நான் வெளியில் இப்படி வாழ்வதற்கு காரணம் நம்ம அன்பே சாயில் நான் கற்றுக்கிட்டது. உங்களை மாதிரி நானும் இங்கே நிறைய கற்றுட்ருக்கேன், ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டு இருக்கேன், கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு இடத்துலையும் கற்றுக்க வைக்கிறது நம்ம சாயப்பா மட்டுமே, வேற யாரும் கிடையாது. மனுஷன் கற்றுக் கொடுத்தா அவனோட அறிவுக்குள்ளே தான் அவன் கற்றுக் கொடுப்பான், ஆனால் தெய்வம் கற்றுக் கொடுத்தா வானமே எல்லை. வானத்துக்கு எல்லை இருக்கா? போயிட்டே இருக்கும். கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய அறிவுகள் தான் அத்தனை அறிவுகளும் இங்கே. அந்த அறிவுகளுக்கு வானமே இல்லை என்னும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறிவு போகுது, அந்த அறிவின் மூலமாக எந்த அளவுக்கு நம்ம வாழப்போகிறோம், அந்த அளவுக்கு வாழ்ந்து எந்த மாதிரியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்ம தக்க வச்சுக்க போகிறோம். இதுதானே? அப்போ அன்பே சாயில் ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், நீங்கள் எந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? எந்த நம்பிக்கை இல்லாமல் உங்களால் வாழ முடியாது அப்படின்றதையும் நினைக்கிறீங்க? ரெண்டு கேள்விகள் இருக்குது. எந்த நம்பிக்கையில் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க, இல்லைங்க சாயப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை தாண்டி அதுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. எஸ் நான் இந்த வழியில் தான் வாழறேன், இந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது, சாயப்பா என் வழியை சரி பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா எழுதுங்க. எல்லாரும் வந்து ஒரு கும்பிடு போட்டு சாயப்பா தான் அப்படின்றத தாண்டி எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறீங்க அதை கொடுங்க. இல்லை எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் மேலேயே நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை குறையுது, அதையும் நீங்கள் ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டாதான் நமக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத தெரியும். மனசு ஒன்று, நினைக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, அப்படி இருந்தால் இதுக்கு முடிவே இல்லை, இது ஒரு தொடர்கதையாக இருக்கும். நீங்கள் எந்த நிலையில் இப்போ இருக்கீங்களோ அதே நிலை தொடர்கதையாக மாறும். அப்போ இதே நிலை தொடர்கதையாக மாறணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் கண்டினியூ. அண்ணா இல்லை எனக்கு பிடிக்கல, என் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கீங்களோ அந்த மனநிலையை தயார் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லினாலும் பரவாயில்ல, உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே நீங்கள் உண்மையாக இருங்க. முதல்ல நமக்குள்ளே நம்ம உண்மையாக இருக்கணும். நமக்குள்ளே அது உண்மை எப்படி இருக்குதுன்னா நம்ம பல கேள்விகளை நம்ம கேட்டுக்கணும். நம்ம எந்த நம்பிக்கையில் வாழ போகிறோம், என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஆதாரம், இதில் என்ன ஒரு பிடிப்பு அப்படின்ற கேள்விகளை நீங்கள் வந்து கேளுங்களேன். கேள்விகள் கேட்க கேட்கதான் ஞானம் பிறக்கும். கஷ்டப்படும் போது தான் கேள்விகளை நம்ம கேட்போம். ஒரு மனுஷனுக்கு தான் நினச்சதை எல்லாத்தையும் சாதிக்கிற அளவுக்கு அவனுக்கு வல்லமை இருந்துச்சு அப்படின்னா அவன் கஷ்டப்படவே மாட்டான். என்ன நினைக்கிறானோ அது. ஒரு கார் வாங்கணுமா, இந்த கார் பிடிச்சிருக்குதா, எவ்வளோ லேக்ஸ், 10 lakhs, ஓகே நோ ப்ராப்ளம். இந்த கோட் ஷூட் பிடிக்குதா, ஓகே நோ ப்ராப்ளம். இருக்குது பண்ணுறான், அவனுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது. கஷ்டத்தை பற்றி தெரியாதவனுக்கு ஞானத்தை பற்றியே தெரியாது. என்ன ஞானம் அப்படின்னு கேட்பான், என்னங்க வாழும்போது சந்தோஷமாக வாழணும், ஏன்னா அவன் சந்தோஷத்தை மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அவனுக்கு தெரியல. ஆனால் நமக்கு என்ன தெரியுது, இன்னொரு பக்கம் நல்லா தெரியுது, அந்த சந்தோஷம் அப்படின்ற பக்கம் கொஞ்சமாக தெரியுது. இல்லை ஒரு 90% நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம கண்ணில் துக்கம் மட்டும் தெரியுது. ஒரு 20% தான் சந்தோஷம், ஓ இதான் சந்தோஷமா அப்படின்னு. அப்போது
முக்காவாசி பக்கத்தை பார்க்கக்கூடிய நமக்கு, அதாவது துன்பத்தை பார்க்கக்கூடிய நமக்கு ஞானம் ஒரு ஈஸியான மார்க்கம். 90% சந்தோஷத்தை தன்னை என்ன நினைச்சாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு ஞானம் பெருசா ஒன்றும் இருக்காது. கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த வழி தெரியும், பசிச்சவனுக்கு தான் அந்த பசியோட கொடுமை தெரியும், அவமானப்பட்டவனுக்கு தான் அது எந்த அளவுக்கு வலிக்குதுன்னு தெரியும். நடு ரோட்டில் எல்லாரும் கைவிட்டும் போது நின்று அழுவும் போது தான் அந்த வழி தெரியும். ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லை. அதையும் ஒரு ஆறுதலான வார்த்தையாக சொல்லிடுறேன். நானும் 2-3 தடவை நடுத்தரில் நின்று இருக்கேங்க, ஆனால் அதே இடத்துல நிற்கலை. அப்போ என் நம்பிக்கை என்ன வந்தது, சயப்பா மேலே இருந்தது. என் மேலே வந்து நான் நம்பிக்கை வச்சேன், அந்த நம்பிக்கை ஒரு குருட்டு நம்பிக்கையாக இருந்தது. சாயப்பா வந்ததுக்கப்புறம் என் மேலே வச்ச நம்பிக்கை அது உண்மையான நம்பிக்கையாக இருந்தது. குருட்டு நம்பிக்கைக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. 10வது மாடியில் இருந்து நான் குதிச்சா எனக்கு கை கால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி குதிக்கிறது தான் குருட்டு நம்பிக்கை. 10வது மாடியில் இருந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாதா? கண்டிப்பாக ஆகும் இல்லை? 10வது மாடியிலேருந்து குதிச்சா எனக்கு கண்டிப்பாக எலும்பு உடையும் அப்படின்றது உண்மையான நம்பிக்கை. இதான் குருட்டு நம்பிக்கைக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும். கடவுள் என்கிட்ட வரல, அதனால் எனக்கு ஏற்பட்டது குருட்டு நம்பிக்கை. குருட்டு நம்பிக்கை எப்படி இருக்கும், கண்ணை மூடிக்கிட்டு நடந்தால் என்ன ஆகும், ஒழுங்காக நடக்க முடியுமா? கீழே விழுவோம்ல, கீழே விழுந்தால் அடிபடும்ல, அடிபட்டால் பயணத்தை மேற்கொள்ள முடியுமா? அதுதான் குருட்டு நம்பிக்கை, கண்ணை மூடி நடக்கிறது. அப்போ கடவுள் எங்கிட்ட இல்லாதப்போ குருட்டு நம்பிக்கையில் நான் வாழ்ந்தேன், அதனால் வாழ்க்கையை இழந்தேன். சாயப்பா வந்ததுக்கப்புறம் உண்மையான நம்பிக்கையை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன், அதன்படி வாழ்ந்தேன். இப்போ என்ன ஆகுது, தெளிவான பாதை கிடைக்குது. எப்பயுமே மங்களம் அப்படின்ற ஒரு வார்த்தை காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்தது, எப்படி கிடைச்சிது? யாராவது பரிசு கொடுத்தாங்களா, இல்லை மனுஷன் ஏதாவது உதவி பண்ணாங்களா? கடவுள் கொடுத்த உதவி, கடவுள் கொடுத்த உதவி தான் சொல்கிறனே, வானமே இல்லை. கடவுள் ஒரு மனுஷனை பார்த்து உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவனுடைய வளர்ச்சியை யாராலேயோ தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் ஒருத்தனால் மட்டும் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியும், யார் அப்படின்னா அவனே. அவனே தான் காரணம், அவனே தான் தடுத்து நிறுத்துகிறான். எங்கே தடுத்து நிறுத்துகிறான், வளர்ச்சி அதிகமாக போன உடனே கண்ணு தெரியாத மாதிரி போயிட்டான். அதுக்கப்புறம் நல்ல நம்பிக்கையில் போகிறவன் குருட்டு நம்பிக்கைக்கு வந்துடுறான். கண்ணை திறந்து நடந்தவன் இப்போ கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறான். ஸோ அப்படி நடந்தால் தான் விழுவான். அப்போ கண்ணை திறக்கிறது கண்ணை மூடுறது யார், அவன் தானே. அப்போது அவனோட வளர்ச்சியை அவனை தாண்டி வேற யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் எத்தனை தடைகளை செய்யட்டும், நீங்க கடவுளோட பக்கம் இருந்து கடவுள் உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா வரக்கூடிய தடங்கள் கூட உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை ஏற்படுத்துற அளவுக்கு போய் நிற்கும். இதுதான் உண்மையான விஷயம். உண்மையான விஷயத்தை உள்ளே வைங்க, பொய்யான விஷயத்தை வெளியில் தள்ளுங்க. பொய்யான விஷயத்தை உண்மையான விஷயம் நம்புறதால தான் எல்லாமே வாழ்க்கை பொய்யா போகுது. உண்மையான விஷயங்களுக்கு பவர். உண்மையானது கசக்கும், பொய்யானது இனிக்கும். அதுக்காக பொய்யானது தான் நல்லதுன்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, அங்கே தான் நம்ம வாழ்க்கையில் கண்ணா பின்னான்னு தோல்விகள் மேலே தோல்விகள் வந்து ஒரு மனுஷனை துரத்து 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 துரத்துன்னு துரத்துதுங்க. இப்போ உண்மையான விஷயங்களை நம்ம யோசிச்சு அதன்படி வாழ்ந்து கடவுள் நமக்கு கூற புத்திமதியை நம்ம கேட்டு அதில் இருந்து நம்ம எந்திரிச்சு வாழணும். அப்போ இன்ற நாள், இந்த நாள் ஒரு ஒரு நாளும் உனக்காக உங்களுக்காக படைக்கப்பட்டது.
ஏன் இந்த நாளை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, நாளைக்கு நீங்கள் சிறப்பாக வாழணும். நாளைன்றது அடுத்த பிறவியாகவும் வச்சுக்கலாம், அடுத்த யுகமாகவும் வச்சுக்கலாம், அடுத்த நாட்களாகவும் வச்சுக்கலாம், இல்லை அடுத்த மணி நேரமாக கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னத்தை செஞ்சோம், ஏதாவது செஞ்சோமா? எதுவும் செய்யலையா? வேஸ்ட். இன்னைக்கு போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு எப்படி இருக்குதோ அதே தான் நாளைக்கு இருக்கும். இல்லைப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது, அதனால் நாளைக்கு. அப்போது நாளைக்கு வரும்போது மறுபடியும் நம்ம போஸ்ட்போன் பண்ணுவோம், இதை நாளைக்கு வச்சுக்கலாம். நேற்றுலேருந்து ஒரே டென்ஷன், இன்றைக்காவது டென்ஷன் குறையும். நாளையிலேருந்து பாருங்களேன் இன்றைக்கி என்ன நடந்ததோ அதே தான் நாளைக்கு. அப்போது விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே வந்து நிற்கணும். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கழித்தோம், எதையாவது செஞ்சோமா? அதிகபட்சமாக என்ன பண்ணோம்? தேதியை கேலண்டரில் ஒவ்வொரு தேதியை கிழிச்சோம். வேறு வாழ்க்கையில் வேறு ஏதாவது நம்ம செஞ்சோமா? ஒன்றும் செய்யலை. தேதியை மட்டும் நான் டெய்லி கிழிச்சிடுவேன். தேதியை கிழிக்கிறது ஒரு சாதனையா? தேதி எதுக்கு உணர்த்துது? நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் தான். நீ சாதிச்சாலும் சாதிக்கலைனாலும் அந்த 24 ஹவர்ஸ் ரன்னிங்கில் தான் இருக்கு. நீ சாதிக்கலைன்றதுக்காக, நீ நாளை வேஸ்ட் பண்ணிட்டன்றதுக்காக அது வந்து உலகம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கலை. காலங்கள் ஸ்டாப் ஆகலை. காலங்கள் யாருக்காகவோ வெயிட் பண்ணலை. இன்னமும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா உன்னை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. ஏன் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க? அத்தனை பாவங்களை செஞ்சால் கடவுள் காப்பாற்றிடுவாரா? தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணோ ஓகே, இன்னும் வச்சுக்கலாம். தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, ரைட். இது எத்தனை தடவை நம்ம சொல்ல முடியும், தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னு? தெரியாமல் பண்ணிட்டேன்றதை நம்ம சொல்கிறோம். அப்போ தெரிஞ்சு எந்த தப்பு பண்ணவே இல்லையா? தெரிஞ்சு நேரத்தை காலத்தை வீணாக்கவே இல்லையா? வீணாக்கி இருக்கோ, நம்ம பெருசாக வீணாக்கி இருக்கோம். நம்ம பெருசாக வீணாக்கினதால தான் காலங்கள் வந்து நமக்கு எந்த உதவியும் செய்யலை. காலங்கள் நமக்காக காத்திருக்கவே இல்லை. கடவுளும் நமக்கு உதவி செய்யலை. கடவுள் யாருக்கு உதவி செய்வார்? எந்த மனுஷன் தன்னை உணர்ந்து தன்னை தக்க வச்சு தன்னுடைய வாழ்க்கையை முறைப்படி வாழுறானோ அவனுக்கு தான் கடவுள் உதவி செய்கிறாரு. அவன் பக்கம்தான் கடவுள் நிற்கிறார், வேற யாரு பக்கமும் நிற்கல. இன்னமும் நம்ம மயக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா காப்பாற்ற முடியாது. மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. இப்போ இதுவரைக்கும் நம்ம மயக்கத்தில் இருந்தோம், இதுவரைக்கும் கோமாவில் இருந்தோங்க, அதனால் நான் சம்பாதிக்கல. ஓகே, உனக்கு மன்னிச்சிட்டோம்பா. இப்போ நல்லா இருக்கங்க. இப்போ உழைக்கிறியா? உழைக்கலைங்க. ஏன்? கடவுள் கேட்பாரா இல்லையா? அடிபட்ட கோமாவில் இருந்த, ஓகே உழைக்க முடியாது ஒத்துக்கிறேன். இப்போ உனக்கு எல்லாமே வந்துடுச்சு, உண்மை புரிஞ்சிடுச்சு. நீ யாருன்றது தெரியுது, உன் தகுதி என்னன்னு தெரியுது, உன் திறமை என்னன்னு தெரியுது. நீ என்ன படிச்சிருக்க, என்ன படிக்கலை, எந்த அனுபவம் உனக்கு கை கொடுக்குது, ஏன் அதை வச்சு நீ செய்யலை, ஏன் அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறல? கடவுள் கேட்குறார், ஆன்சர் பண்ணுங்க. இவ்வளோ பேசுகிறோம்ல, நம்ம தான் பெரிய தைரியசாலிங்கள்ல, பேசுங்க. எதிர படத்தில் சொல்லுவாங்க, என்னப்பா நீ தான் ரொம்ப தைரியசாலியா, பேசப்பா அப்படின்வாங்க. ரொம்ப காமெடியாக இருக்கு. அதே தான் நானும் கேட்குறேன், என்னையும் கேட்குறேன், உங்களையும் கேட்குறேன். இவ்வளோ தைரியமாக பேசுகிறோம்ல, இப்போ பேசுங்களே. கடவுள் கேட்குறாரு, கேளுங்களே. தம்பி, இத்தனை நாள் நீ தப்பு, உனக்கு வாழ்க்கை புரியலைப்பா, சரி ஓகே நான் ஒரு மன்னிச்சிட்டேன்ப்பா உன்னை. இப்போ வாழ்க்கை புரிஞ்சதில்லை, புரிஞ்சு நீ என்னத்தை சாதிச்ச, என்ன செஞ்ச? அட்லீஸ்ட் உனக்கான வாழ்க்கையாவது நீ வாழ்ந்தியா? வாழலை. உனக்கான வாழ்க்கையை வாழிடு அப்படின்னா நீ நிறைய பாவத்தை சம்மந்த உன் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்ட, புதி இல்லாமல் வாழ்ந்துட்ட. இப்படி தான் நான் உனக்கு பிறக்கும் போது கொடுத்தேன் நான் உனக்கு. அப்போ கேள்விகளை பதிலே சொல்ல முடியாது. கடவுள் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனுஷன் கேட்குற கேள்வி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
இங்கே சில மனுஷங்க கேட்குற கேள்விக்கு கூட நம்மளால் பதில் சொல்ல முடியல. என்னப்பா இத்தனை வருஷம் என்னப்பா பண்ண பதில் சொல்ல முடிஞ்சுதா? ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைச்ச, இந்த உலகத்தையே கடவுள் படைச்சாருன்னு சொல்கிறோம், அப்படிப்பட்ட கடவுள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எதையும் செய்யலை, எதையும் செய்யலை, ஏதோ செஞ்சால் தானே பதில் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளையும் நம்ம கெடுத்துக்கிட்டது தான், நம்ம எதையுமே நம்ம கொண்டாடலை. அதனால தான் இத்தனை பிரச்சனைகள் இங்கே தவிர்க்க முடியாத விஷயங்களாக நடந்து தீருது. இவர் மாறுனா நான் மாறுவேன், இவர் தப்பு பண்ணுறதால நானும் தப்பு பண்ணுறேன், அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு நானும் அவருக்கு துரோகம் பண்ணுறேன், என்னை பழி வாங்கிட்டாரு நானும் பழி வாங்குகிறேன், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மனநிலையில் வாழ்ந்தால் கடவுள் உங்களுக்கு காப்பாற்றுவாரா, கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரா? இப்படி வாடும்போது உங்கள் திறமைகள் என்ன ஆகுது, மங்குது. நீங்கள் அபார சக்தி பெற்ற மனிதராக இருக்கலாம், ஆனால் அந்த சக்தியெல்லாம் வீணடிச்சதால் அந்த சக்தி எம்டியாக வந்து நிற்குது. சில பேருக்கு நான் கேட்குறேன், உங்கள் திறமையை வச்சு யூஸ் பண்ணுங்கன்னா, ஆனால் எனக்கு என்ன திறமை இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு, நம்முடைய திறமை நமக்கு தெரியல, தெரியலன்றதை தாண்டி அது வந்து பொய்யே. உண்மை என்ன தெரியுமா, நம்ம திறமையை பயன்படுத்துகிற அது மங்கி போயிடுச்சு, வேற ஒன்றுமே கிடையாது. மந்த புத்தி, மந்த புத்தி எப்படி இருக்கும், ஏதாவது செய்ய விடுமா? நல்ல காலையில் ஒரு 15-16 இட்லியை சாப்பிட்டு வேலை பார்க்க முடியுமா? சரி, மதியானம் சாம்பார் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, நல்ல ஸ்வீட்டு, காரம் எல்லாம் சாப்பிட்டு, ஆயில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டா வேலை செய்ய முடியுமா? மந்தமாகுமா? ஆகாதா? அப்போ எப்போ வேலை செய்ய முடியும், உடம்புல ஜீரணம் ஆனால் தான் வேலை செய்ய முடியும், ஏன்னா பெரிய பாரத்தோடு இருக்குமே. எப்படி அந்தந்த அன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஓகே சரியாயிடுது, ஓகே ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுறோம். பட் இந்த மந்த புத்தி டெய்லியும் இருந்துச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? யோசித்து பார்க்கவே பயமாக இருக்குல்ல. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம திறமையை சுத்தமாக மறந்து போய் மந்த புத்தி உள்ளே வந்து நம்மளுடைய அபரிவிதமான சக்தியை நாம் உபயோகிக்காகாமல் ஏதாவது பூஜை பண்ணால், என்னுடைய வேண்டுதல் நடந்துருச்சுன்னா பரவாயில்லையேன்னு சொல்லி எந்தெந்த வழியோ போகிறோம். இந்த செயலை செஞ்சாதான் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு, இதை என்னால் செய்ய முடியாது, இதற்கு பதிலாக வேற ஏதாவது இருக்குதா, அது எனக்கு சாதகமாக இருக்கணும், நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் கஷ்டப்பட மாட்டேன், ஆனால் நான் நினச்சது எல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் இன்னைக்கு எல்லா மனுஷங்களுக்கும் நிற்குது. அதை நம்ம சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வெளியில் வந்தாவே போதுங்க, கடவுளோட உதவி உங்களுக்கு 100க்கு 100 கிடைக்கும். அப்போ கடவுளோட உதவியை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிற நீங்கள் இந்த நாளை ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சிறப்பாக்குனா தான் கடவுளோட உதவி கிடைக்கும். கடவுள் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் செய்வார். நீங்கள் மற்ற மனுஷங்களை எதிர்பார்த்து உட்கார வேண்டிய அவசியமும் இல்லாத அளவுக்கு உங்கள் திறமையின் மூலமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு அத்தனை விஷயத்தையும் நம்ம சாய்ப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றது தான் உண்மையான வார்த்தைகள். அதன்படி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிச்சு சந்தோஷமாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சரியான திசையில் பயணத்தை மேற்கொண்டால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லி
இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைராம். ஓம் சாயிரா.